காயத்ரி எல்லாத்தையும் சொன்னான். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கர்ப்பமா இருக்கிற பொண்ணை யாராவது கைட்டி அடிப்பாங்களா? மாமா, நாம எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கலாம். நீ பேசிட்டு வா காயத்ரி. பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்லிருந்தாலும் நான் உன்ன அடிச்சிருக்க கூடாது. இல்லங்க, நானும் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க அவ்ளோ சொல்லியும் உங்களை நம்பாம உங்க கோவத்தை தூண்டினது நான் தானே. அதுக்காக உன்ன அடிச்சது. சாரிங்க. இல்ல சத்யா, தப்பு பண்ணிட்டேன். நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் கோவத்தால நீ இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வர அளவுக்கு ஆயிடுச்சே. பதறிட்ட சத்யா, மகாக்கு ஏதாவது நான் இருந்தா நீயும் மகாவும் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் மனசுக்கு நிம்மதியா வந்துச்சு. வெரி வெரி சாரி சத்யா. இனி என்ன நடந்தாலும் நான் கோச்சுக்க மாட்டேன். என் சுண்டு வர கூட உன் மேல படாத. என் மகா என்ன நினைச்சிருப்பா? என் அம்மாவை அடிச்சிட்டுன்னு புள்ள அழமாட்டா? சாரி மகா, என்னை மன்னிச்சிடறா. அப்பா தப்பு பண்ணிட்டேன், ஒரு அரக்க மாதிரி நடந்துகிட்டேன். மன்னிச்சிடற குட்டி, மன்னிச்சிடற செல்லு. என்னங்க, டைம் ஆயிடுச்சு. வெளியில அக்கா மாமா எல்லாம் இருப்பாங்க, அனுப்பிட்டுவாங்க. நான் அனுப்பிட்டு வரேன். சாரி குமார். என்னடா சாரி, நான் மட்டும் பிறந்திருக்கணும். ராஸ்கல் ஒண்ணு அங்கேயே சத்யா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அங்க ஆபீஸ்க்கு போய் எங்களுக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. சாரி அண்ணி. குமார், நீ அண்ணிய கூட்டி கிளம்பு. நான் இருக்கேன்டா. ஒண்ணு இல்ல, நீங்க கிளம்புங்க. அண்ணி, நீங்களும் கிளம்புங்க. இல்ல பிரகாஷ், நான் இங்கே இருக்கேன். அண்ணி, நீங்க இந்த நிலைமையில இங்க இருக்க வேண்டாம். நீங்க கிளம்புங்க. காலையில வந்தா போதும். ஆபீஸ் முடிச்சுட்டு டயர்டா வந்திருப்பீங்க, அதுக்கு தான் சொல்றேன். அதுவும் சரிதான் திலகா. டேய், உங்கட்ட பணம் இருக்கா? இருக்கு குமார். நீ அண்ணிய கூட்டிட்டு கிளம்பு. குமார், வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அம்மா அப்பா கிட்ட சொல்லிடு. டே பிரகாஷ், நீ பண்ற ஒண்ணு யார பாதிக்குதோ இல்லையோ, அம்மாவை தாண்டா ரொம்ப பாதிக்குது. அம்மா கிட்ட நான் சாரி கேட்டேன்னு சொல்றேன். இதுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. நல்ல மூட்ல இருந்தா நீ ஆளே வேறடா. கோவம் வந்தா மிருகமா மாறிடுற. சரி, பாத்துக்கோ. வா காயத்ரி. திலக, மாமா போற வழியில இறக்கி விட்டுற. இல்ல மாமா, நான் போயிடுவேன். எனக்கு இங்க பக்கம் தானே. சரிடா, ஏதாவது ஃபோன் பண்ணு, காலைல வரேன். வா காயத்ரி. இல்ல பிரகாஷ், பரவால. டேய், கூட போய் ஏத்தி விட்டு வாங்கக. இல்ல வேண்டாம், நானே போயிடுறேன். அம்மா, நீங்க இன்னும் வீட்டுக்கு போலியா? எப்படி திலகா சத்யா கிட்ட பேசாம? அம்மா, சத்யாக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரகாஷ் சத்யா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஆனா உண்மை தெரிஞ்சா? விடுங்கம்மா, கவலைப்படாதீங்க. சத்யா கிட்ட சில விவரம் சொல்லியிருக்கேன், பாத்துக்கலாம். நீங்க வாங்க. இல்ல திலகா, நான் சத்யா பார்த்து பேசிட்டு வரேம்மா. அம்மா, நைட்டு முழுக்க இங்க என்னம்மா பண்ண போறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நான் வீட்டுல அஞ்சலி கிட்ட சொல்லிட்டேன், நான் சத்யா பார்த்துட்டே போறேம்மா. அதுக்கு இல்லம்மா, பிரகாஷ்க்கு தெரிஞ்சா? இல்ல திலகா, இவ்வளவு நேரமா நான் இங்கதானே இருக்கேன், மாப்பிள்ளைக்கு தெரியாது. நீ பத்திரமா போமா, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, அது என் மகளை பார்க்காம நான் வரமாட்டேம்மா. சரிம்மா, பாத்துக்கங்க. பிரகாஷ் கண்ணில் மட்டும் பட்டுறாதீங்க, அப்புறம் அதுவும் ஒரு பிரச்சனைன்னு. நான் பாத்துக்கிறேம்மா, நீ போயிட்டு வா. வரேம்மா.
ஓபன்ல இருக்கு சீக்கிரம் வாடி சீக்கிரம் ஏ வாடி வாடின்றல்ல வாங்கமா நான் வரல வா சுஜாதா விடு ஏ அவர்காக நீ ஏன் யோசிக்கிற நான் வரல வா ஏமா வரே இல்லையா வாங்க வா சுஜாதா வா சொல்லுங்க ப்ளீஸ் என்னடி பாக்குற அவன் எவ்வளவு பெரிய பொம்பளை பொறுக்கின்னு சொல்லு சுஜாதா என்ன என் பேரை சொல்லி கூப்பிட்டா இடிக்கல நாயிடுமா உன் வேலையே இதானே ஓ ஊர் அறிஞ்ச பொறுக்கிய நீ அடிங்க பொழைச்சு போறான் அதான் அடிச்சிட்டீங்கல்ல பொம்பளை கையால அடி வாங்கணுமேன்ற அவமானத்திலேயாவது இனிமே இப்படி பண்ணாம இருப்பான் இல்லம்மா இவனெல்லாம் சும்மா விட கூடாது சரி விடுங்க அவங்க சொல்றத வாஸ்தவம் தான் டேய் இன்னொரு தடவை உன்ன இந்த பக்கம் பார்த்தேன் தொலைச்சிருவேன் சுஜாதா ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது செஞ்சவன் அவன் அப்பவே போயிட்டான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க அவ்வளவுதான் சுஜாதா அப்பவே தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லணும் எதுக்கு சொல்லணும் அன்னைக்கு எவனோ ஒருத்தனோட ஆபீஸ்க்கு வந்து என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க திருடிங்கன்னு சொல்லல அப்ப நான் சொன்னே இல்ல இல்லன்னு நீங்க கேட்டிங்களா அதான் இப்பவும் நான் சொல்லல செஞ்சதா சொன்னா எவ்வளவு வலிக்கும்னு உங்களுக்கும் தெரிய வேண்டாம் அதுக்குதான் இந்த பனிஷ்மெண்ட் அன்னைக்கு அவ எங்களை திருடிங்க மாதிரி பார்த்தப்போ எங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும் அதான் இப்ப உங்களை எல்லாரும் பொறுக்கி மாதிரி பார்த்தாங்கல்ல நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க உடம்பிடு இருக்கு நைட்டா நல்லா தூங்கினியா தூங்குனங்க நீங்க எங்க படுத்திருந்தீங்க எங்கதான் வெளிய எங்க நான் தூங்குறது அசோக் நானும் பேசிட்டு தான் இருந்தோம் எனக்கு மனசே சரியில்லை நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது என்னங்க நீங்க அதுக்காக நைட்டு முழுக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ ஜூஸ் சாப்பிட சார் டாக்டர் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க நீங்க பில் பே பண்ணிடுங்க சரிங்க பிரகாஷ் பில் பே பண்ணலாமா ஆ போலாம்டா சத்யா நீ ஜூஸ் குடி இந்த பில் பே பண்றத தர சத்யா எனக்கு பொண்ணா பிறந்த குத்தத்துக்காக
நீ இவ்ளோ கொடுமை அனுபவிக்கணுமா? என்னமா நீ? நான் கால் தவறி. அதான் சத்யா, அதான் எல்லாம் நான் செஞ்ச பாவம். நீ எனக்கு மகளா பிறந்த கொடுமை. கூப்பிடுற தூரத்துல வேலை பார்த்துக்கிட்டு வீடு வேலைன்னு இருந்தனா அன்னைக்கு நீ என் திருப்பதிக்கு போகணும் சொல்லு. நான் இல்லாத குறைய தீக்க தானே நீ அந்த வீட்டுக்கு வந்த. வந்த இடத்துல கடவுளே அழுதுமா, நீ அழுது ஒண்ணும் ஆக போறதில்ல. நான் செத்தாலும் என் விதி என் பிள்ளைங்களை விடாது போல இருக்கு. பேசுற மாதிரி தானே ஒண்ணுன்னா நடக்குது. நீ என்ன இல்ல, உன் தங்கச்சி அங்க படாத பாடுபடுறா. தாரணிக்கு என்னமா? தாரணி எங்க சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டா. சரி, சண்டை தீரும், பழைய பகையெல்லாம் போயிடும்னு நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்போ உன் தங்கச்சி வாழ வெட்டி ஆயிட்டாடி. மாப்பிள்ள டைவர்ஸ் கேட்டு என்னமா சொல்ற? எல்லாம் எனக்கு பொண்ணா பிறந்த நேரம் தான். ஒன்னா ரெண்டா நான் எத்தனையதான் அனுபவிப்பேன். பெத்த பொண்ணு சடங்குக்கு அவள பெத்த தாய் நான் இங்க இல்ல. தெய்வம் மாதிரி நீ எங்க வந்து உன் பிள்ளைய தொலைச்சிட்ட. நீங்க எப்படின்னா அவங்க வாழ விட்டியா? இந்த கொடுமைய நான் எங்கன்னு போய் சொல்லுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல சத்யா. பிரச்சனையாயிடும் சத்யா. நம்புவோம்மா, இத்தனை கெட்டது நடந்திருக்கு, ஒரு நல்லது கூடவா நடக்காது. நீ கவலைப்படாத, கிளம்பு. பிரகாஷ் வந்தா பிரச்சனை ஆயிடும்மா. சார், இந்த டேப்லெட் எதுக்கு சாப்பிடுறதுன்னு சொல்ல முடியுமா? கொடுங்க மேடம். இது டிஎன்சி பண்ணவங்க சாப்பிடுறது. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். இல்ல, டிஎன்சி பண்ணவங்க தான் சாப்பிடுவாங்களா இல்ல கர்ப்பமானவங்க கூட சாப்பிடுவாங்களா? அதான் மேடம், டிஎன்சி பண்ணவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க, அவங்க ஹெல்த்துக்காக சாப்பிடுறதுதான் இந்த மாத்திரை. நீங்க கர்ப்பமானவங்கன்னு கேக்குறீங்க, இத சாப்பிட்டா சிக்கலாயிரம் மேடம், கரு களைஞ்சிரும். என்ன நடக்குதுன்னு தெரியலையே. நீ எல்லாம் இருக்க? அது நைட் எல்லாம் தூக்கம் இல்லைன்னு சொன்ன பிரகாஷ். இதுல ஏதோ விஷயம் இருக்கு. முதல்ல திலகாவை பிடிப்போம். வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும், முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. வா அக்கா. என்னக்கா? சத்திய கர்ப்பம் எப்ப கலஞ்சிச்சு அக்கா? எனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்ல போறியா இல்லையா அக்கா? அது ஏய், அவ டிஎன்சி பண்ணி மாத்திரை சாப்பிடுற வரைக்கும் எனக்கு தெரியும். சொல்லுடி. அக்கா,
அக்கா இத மறக்கிட அக்கா செக்கப்க்கு போகாம அப்ப அப்படி இப்படின்னு மாத்தி பேசினா பிரகாஷ் இப்ப கூட அப்படியே தான் இருக்கா அக்கா பிரகாஷ் பத்தி எங்க எல்லாரை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் இது தெரிஞ்சா முழு மனசாம சத்யாவ வெறுத்துறோம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அக்கா என்ன திலகா சத்யா மேல உனக்கு மட்டும் தான் அக்கறை இருக்கா எனக்கு இல்லையா ஐயோ அக்கா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல பின்ன ஏன் இத்தனை நாளா இத மறைச்ச என்ன திலகா இது நம்ம பிரச்சனை இல்லையா சரி இப்ப வரைக்கும் இது பிரகாஷ்க்கு தெரியாதுல தெரியாதுக்கா எதுவுமே தெரியாது சரி தெரிய வேண்டாம் அக்கா நீங்க வீட்ல கூட யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் வீட்ல சொல்ல மாட்டேன் பிரகாஷ் கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன் என்ன திலகா இத சொல்லவா வேணும் சரி நீ போய் சத்யாவ பாரு நான் எம்டி கிட்ட பேசிட்டு வந்தறேன் சரி இவ்ளோ சதி நடந்திருக்கா இவளங்களுக்குள்ள இத்தனை நாளா ஓடுன ரகசியம் இதுதானா இது பிரகாஷ்க்கு தெரிஞ்சா பெரிய பூகம்பமே வெடிக்குமே நாமளா போய் சொன்னா சிக்கல் ஆயிடுமே எப்படி சொல்றது அக்கா ஆ சரி வா போலாம் நீங்க நான் சத்யாவோட அம்மா அப்படியா இது டிஸ்சார்ஜ் சம்மரி இத அவங்க கிட்ட கொடுத்துருங்க டேய் டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்கடா சிஸ்டர் ஏ வைஃப்ட டிஸ்சார்ஜ் சம்மரி எங்க அது அப்பவே உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டனே அம்மா கிட்டயா என்ன சொல்றீங்க ஆமா சார் குண்டா கொஞ்சம் மானரமா இருந்தாங்க அவங்களே அம்மான்னு சொன்னாங்க பிரகாஷ் விடுடா நான் எவ்வளவு சொன்னாலும் தப்பா எடுத்துக்காத பிரகாஷ் அவங்க நேத்துல இருந்து இங்க தான் இருக்காங்க இது எனக்கும் தெரியும் திலகா அக்காவுக்கும் தெரியும் ஆமா பிரகாஷ் நீ கோவப்படுவன் தான் எதுவுமே சொல்லல நீ கூட வர என் மனநிலையை புரிஞ்சுக்கல எல்லாம் புரியுது பிரகாஷ் புரியாமலையா டேய் நீ உன் மனைவின்னு சத்யா ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்க அவங்க அவங்க மகளை பார்க்க வந்திருக்காங்க அசோக் இல்லா கோச்சுக்காத சத்யா அம்மா மேல உனக்கு கோபம் இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து நீ ஹாஸ்பிட்டல் சேர்க்கல அது மாதிரி தான் இதுவும் அதுவும் நீ அடிச்சிட்டுன்னு தெரிஞ்சதும் அந்த பதட்டத்துல இங்க வந்திருக்காங்க பிரகாஷ் எல்லாம் துரோகம்டா பிரகாஷ் நான் எவ்வளவு நம்பன அப்ப சத்யா என்ன நினைக்கவே கஷ்டமா இருக்கடா டேய் அவ மேல உயிரையே வச்சிருக்கண்டா ஆனா அவ இப்படி அப்போ எனக்கு தெரியாம வேற என்னெல்லாம் நடந்திருக்கு சொல்டா டேய் இது பெருசு பண்ணாதடா பிரகாஷ் சொல்டா அப்ப என்னெல்லாம் நடந்திருக்கு அய்யோ கடவுளே மாப்பிளே சத்யாவ மன்னிச்சிருங்க அவளுக்கு மட்டும் குழந்தை போனதுல துக்கம் இல்லையா இது உங்களுக்கு தெரிஞ்ச அம்மா இல்ல திலகா என் மக அவ மகள என்ன சொன்னீங்க குழந்தை போனது அவளுக்கு மட்டும் துக்கம் இல்லையாவா என்ன சொல்றீங்க ஒண்ணு இல்லடா சொல்லுங்க என்ன நடந்துச்சு மாப்பிளே சொல்ல போறீங்களா இல்லையா மாப்பிளே சத்யா அன்னைக்கு அஞ்சலி சடங்குக்கு வரும்போது தடுக்கி விழுந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் எல்லாம் முடிஞ்சது அப்பதான் அவளுக்கு ஆபாஷன் ஆயிருக்கு சேர்ந்து ஏமாத்திருக்கீங்க மாப்பிளே மகாவா
நம்ம மகாலட்சுமியால உன் அழகு இன்னும் கூடுது. மகாலட்சுமியா? என்ன சொல்றீங்க? அது யாரு மகாலட்சுமி? அடிப்பாவி, உன் வயித்துல இருக்கிற பாப்பா பேரு மகாலட்சுமி. என் மகாகுட்டி ராசியானவ. அவ எனக்காக அப்பாவுக்காக அம்மாவோட வயித்துக்குள்ள இருந்துகிட்டே எனக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கா. மகா உங்களை மாதிரியே அப்படி குட்டி சத்தியாவா பிறக்கணும். நான் அவன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம மகா தேவதை மாதிரி பிறப்பா. என்ன சத்தியா, மகா உன்னை கெட்டி உதைக்கிறாளா? ஏன் மகா என்னை இப்படி மந்திரம் போட்ட மாதிரி மாத்துவான்னு தெரியாம போச்சு. சத்யா என்னாச்சுங்க? என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. இல்ல, நம்ம மகா நல்லா கொழுகொழுன்னு அழகா பிறப்பால. ஆமாங்க. பொம்பளையாடு நீ. பிரகாஷ், நீங்க நாடி இங்க கொல்லுங்க. நான் பண்ணது தப்புதான், ஆனா அது ஒரு விபத்து. மகளை தொலைச்சிட்டு வெறுமையை காட்டுறீங்க. இந்த விஷயமா விபத்து சொல்லுறே, கத்தி கத்தி சொல்லுறே. போகாத, உன் அம்மா முகத்துல முழிக்காத, உன் தங்கச்சிக்க சரியில்லை போயிருக்கேடி. போனதும் இல்லாம அங்க விழுந்துக்க மகவ என் மகள ஒரு பாவியோட இடத்துல தொலைச்சிருக்கேடி. பிரகாஷ் கோவப்படாதீங்க, நான் தெரியாம கீழே விழுந்தேன். நேசிச்ச ஒருத்தனுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்ச நீ என் பேரை சொல்லாத. உனக்கு அதுக்கு அருகில் இல்ல. என்னடி என்ன பாவம் பண்ண சொல்ல, என்கிட்ட சொல்லாம அப்போ என்னைக்கு என்ன நினைச்சிருப்பேன் சொல்லு. பிரகாஷ், நான் சொல்லணும்னு நினைச்சியா? நீ நினைச்சியா? மகான பேர் வச்சு ஒரு பைத்தியக்கார ஏன் குழந்தை ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டு தெரியறானே, அவன்கிட்ட உண்மையை சொல்லுவோன்னு ஏன் நினைக்கல? லஞ்சம் வாங்கினவனு என் அப்பா வீட்டை விட்டு துரத்தும் போது நான் அமைதியா வெளியே போனேன். பொண்டாட்டியா இல்ல தாயா இருக்க, கட்டினவனுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், நீ சுமக்கிற பிள்ளைக்காக வீட்டிலேயே இருந்து பார்வையால உன்கிட்ட கெஞ்சிட்டு போனேன். அப்பயே சொல்லல எல்லாத்துக்கும் மேல லஞ்சம் வாங்கினவனு அன்னைக்கு என் அப்பா கூட சேர்ந்துட்டு பேசினியே, அப்படிக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நியாயமா வாழ நினைக்கிற பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இல்லன்னு வருத்தப்பட்ட பேசிய வாழ்க்கைய நீதி நேர்மை மனசாட்சி உடம்புல கூசுது. அப்ப என் மகாவை கொண்டுட்டு அவ சமாதி மேல நின்றுதா இதெல்லாம் பேசுறியா? பிரகாஷ் வெக்கமால உனக்கு. ஏமாத்திட்டு செல்ல மகளை கொண்டுட்டு என்ன அனாதையாக்கிட்டிய. கண்ணுக்கு தெரியாத என் பொண்ணு என்னைக்கு எப்படி எல்லாம் மாத்தினா, நல்லவனா யோகியனா, இதுவரை இல்லாத பிரகாஷ் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின தேவதடி, என்னையே எனக்கு அடையாளம் காட்டினவன் அவ்வளவு கருவலையா அழிச்சிட்டியாடி. அவ எனக்கு பொண்ணா பிறந்திருந்தா என்ன இப்படி எல்லாம் மாத்திருப்பா? பிரகாஷ் வாய மூடு. என் பொண்ண கொன்ன கொலகாரி நீ,
நீ பேசாத. உன் வயித்துல கை வச்சு என் மகா கிட்ட பேசும் போதெல்லாம் என் மகா கிட்ட பேசுறேன்னு உன் வயிற்ற தொட்டு பேசும் போதெல்லாம் உனக்குதான் நேர்மல்ல உன் ஆத்மாவுக்குமா தெரியல. மகளே மகளேன்னு கொஞ்சம் முதல்ல என்னைக்கு என்ன நினைச்சிருப்பேன், எப்படி பார்த்திருப்பேன். ஒரு கோமாளியா பைத்தியக்காரன் அவனுக்கு தெரிஞ்சிருப்பல்ல. மனசுக்குள்ளேயே சிரிச்சிருப்பல்ல. பிரகாஷ் அப்படி நீங்க கொஞ்சம் முதல்ல நெருப்புல நின்னு தோணி இருக்கு. நீ செத்து இருக்கிறோண்டி. சத்யா என் மகளை கொண்டதுக்கு நீ செத்து இருக்கணும். பிரகாஷ் பேசாம போயிட. நண்பன் உன்னை நினைச்சதுக்கு நீயும் எதிரியா நின்று உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கல. என் முன்னாடி நிக்கல போயிட. பிரகாஷ் பேசாதே. இப்ப சொல்றேன், எப்ப நான் போகுதுன்னு சொல்ல இடத்துக்கு போய் என் மகளை கொண்டுட்டு அத மறைச்சு எப்படி நின்னியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு குழந்தைக்கு அம்மாவா நீ என்னைக்கு இருந்ததில்ல, கட்ட புருஷனுக்கு பொண்டாட்டியாவும் இருந்ததில்ல. நீ இருக்க நினைச்சதெல்லாம் உன் குடும்பத்துக்கு பொண்ணா, அம்மாவுக்கு மகளா, உன் தங்கச்சிகளுக்கு அக்காவா. இனி எந்த ஜென்மத்துக்கும் பிரகாஷ் நேர தேடி வராத. அங்கே இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பிரகாஷ் 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 நமக்குள்ள இருந்த உறவு இதோட முடிஞ்சு போச்சு. எப்ப என் மகளை இல்லாம பண்ணியோ உனக்கு இனி வாழ்க்கையில இடம் இல்ல. சத்யா உன் தலையில நானே மண் அள்ளி போட்டுட்டேனே. ஜாக்கிரதை.
அம்மா என்னடி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லம்மா ஒண்ணும் இல்ல. இல்லையே, உன்னை பார்த்தா அழுத மாதிரில இருக்கு. இல்லம்மா ராகினி என்னாச்சு சொல்லு. அம்மா என்னம்மா என்னாச்சு சொல்லுடி. இல்லம்மா நான் பேத்தி போயிட்டாத்த? ஆமா அத்த. சத்திய முட்டாள்தனம் பண்ணிட்டாத்த. சம்பவம் நடந்த அன்னைக்கு இதை சொல்லிருக்கலாம். இது இத்தனை நாளா பிரகாஷ் கிட்ட நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டா. இன்னைக்குதான் எல்லாமே தெரிஞ்சது, அதுவும் அவங்க அம்மா வாயால. என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாமா? என் முகம் நான் உயிருக்கு உயிரா நினைச்சேனே, அவளுக்காக தானே நான் எல்லாத்தையும் மாத்துக்கிட்டேன். அவதான் என்ன மனுஷனா மாத்தினா? ஆனா சத்தியா என்னால நம்பவே முடியல. சத்யா எதையும் தெளிவா உள்ளத மறைக்காம பேசுற ஆளு, அவ இப்படி பண்ணிருப்பானு என்னால இப்ப கூட நம்ப முடியல. என்ன நம்ப முடியல? உடைய மகாவை கொண்டுட்டு இந்த வீட்டுல இருந்திருக்கிற கொலகாரி பிரகாஷ். அன்னைக்கு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? பிரகாஷ் கோவப்பட்டிருப்பாரு, இல்ல அடிச்சிருப்பாரு, அவ்வளவுதானே? அதுக்கப்புறம் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. குழந்தை இருக்கு இருக்குன்னு போய் சொல்லி இப்ப கடைசியில. அப்ப சத்திய மனசுல என்ன இருக்காத்த? நம்ம எது சொன்னாலும் பிரகாஷ் நம்புவாரு தானே? அவளுக்காக குழந்தைக்காக பிரகாஷ் பேசின பேச்செல்லாம் காத்தோட போயிடுச்சு அத்த. கடைசியில சத்யா பிரகாஷ் கால இப்படி வாரிட்டாலே நெஞ்சில குதிரான்னு சொல்லுங்க. பிரகாஷ் அழாதப்பா அழாத. என்னமா சொல்றீங்க? நான் என் உயிரை தொலைச்சிட்டு வந்திருக்கேம்மா. புரியுது பிரகாஷ், அதுக்காக நடந்ததையே நினைச்சு அம்மா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நான் சொல்றது கவனமா கேளுப்பா. சத்யா மேல தப்பு இருக்குதா? நான் இல்லைன்னு சொல்லலப்பா, ஆனா அவளை நீ வேண்டான்னு சொல்லிட்டு வந்தது.
குழந்தை போனது உனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே இழப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லலப்பா, ஆனா கொஞ்சம் நிதானமா அமைதியா யோசி. சுமந்தா அவளை விடவா நமக்கு இழப்பு. அவ உன் மேல உள்ள பயத்துலதான் இதை மறைச்சிருப்பாப்பா. அவளை கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. என்னடா அம்மா இப்படி எல்லாம் சொல்றாளேன்னு தப்பா நினைச்சுக்காதப்பா. நான் சத்யாவுக்காக வக்காலத்து வாங்கல, நிலைமைய புரிஞ்சுக்கிட்டுதான்ப்பா பேசுறேன். அவளுக்கு இப்பதான்ப்பா உன்னோட ஆறுதல் தேவைப்படும்ப்பா. காயத்ரி நீ எதை சொல்லுமா? என்னத்த நீங்க பிரகாஷோட மனசு எப்படி வலிக்கணும் உங்களுக்கு தெரியாதா? மகா மகான்னு பிறக்காத குழந்தைக்கு பேரெல்லாம் வச்சு அதுக்கு தகப்பனாவே வாழ்ந்தாரு பிரகாஷ். இந்த வீட்டுல யார் சொல்லியுமே கேட்காத பிரகாஷ் பிறக்காத குழந்தைய நினைச்சு எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போனாரு. அவர் நினைப்பாவே இருந்தாரு, ஆனா சத்யா அதை புரிஞ்சுக்காம என்ன பண்ண முடியும் காயத்ரி? குழந்தை இல்லைங்கிற நினைப்புல அவளும் தினம் தினம் செத்துக்கிட்டு தானே இருந்திருப்பா. அவளுக்கு மட்டும் குழந்தை போனதுல சந்தோஷமாவே இருந்திருக்கும். ஆமா பிரகாஷ், அத்தை சொல்றது சரின்னு தான் தெரியுது. சத்யாவ நீ மன்னிச்சிரு, அவ பாவம். வாய் மூடுங்க. இனி சத்யாங்கிற பெரிய காதலிய விழக்கூடாது. முகத்திலே நான் முழிக்க மாட்டேன். அக்கா, இனிமே நான் நினைச்சதெல்லாம் நடக்கும்டி. என்ன தாரணி, சமையல் எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது அஞ்சலி. அம்மா தான் இன்னும் காணோம், வந்துருவாங்க. அக்காவை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. அக்காக்கு ஒண்ணு ஆகாது தாரணி. சம்பூர்ணம் மாமா. மாமா அஞ்சலி. மாமா. அம்மா எங்கம்மா? மாமா அம்மா வந்து ஹாஸ்பிடலுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிடலுக்கா? என்ன சொல்ற சம்பூர்ணத்துக்கு என்னாச்சு? எனக்கு ஒரு போன் பண்ண கூடாது? மாமா அம்மாக்கு ஒண்ணும் இல்ல, அக்காக்கு தான். அக்காவுக்கா? சத்யாவுக்கா? என்னமாச்சு? இல்ல மாமா, அங்க அக்கா வீட்டுல சண்டை ஆகி மாமா கோச்சுக்கிட்டு அக்காவை அடிச்சிருக்காரு. ஏற்பாடு பண்ணுங்க. தாரணி சுரேஷை எப்படி வாழ வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், அதுக்கு நான் பொறுப்பு. அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். தாரணியும் சுரேஷையும் ஒன்னா வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொன்னாங்க. சுஜாதா கார்த்திக் கல்யாணத்தை பேசி முடிங்க. நானும் சுஜாதா கிட்ட பேசினேன், அவ பிடிக்கலன்னு சொல்லிட்டாமா. மாமா சொல்லுமா. எனக்காக சுஜாதாக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணாதீங்க மாமா. அதுக்கு இல்ல தாரணி, அன்னபூர்ணி அம்மா ரொம்ப நம்பிக்கையா இருக்கட்டும் மாமா. அவங்க என் மேல உள்ள பெரிய தலைதானே அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக சுஜாதாக்கு பிடிக்காத ஒருத்தரை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? வேண்டாம் மாமா, என்னால இன்னொரு பிரச்சனை வர வேண்டாம். பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை, இதில் பிடிக்காம எனக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேண்டாம் மாமா. என் தலையெழுத்து இதுதானே இருந்தா அதுபடியே நடக்கட்டும். நீங்க அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் மாமா. சுஜாதாவை கம்பல் பண்ணாதீங்க. இல்ல தாரணி. வேண்டாம் மாமா, நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன்னாலதான் எல்லான்னு ஒரு பேச்சு வந்தா சங்கடம் தானே? நீங்களும் கஷ்டப்படுவீங்க. அக்கா. சம்பூர்ணம் சத்யா, அஞ்சலி எல்லாத்தையும் சொன்னமா, என்னமா நடந்துச்சு? உடம்புக்கு ஒண்ணு இல்லையே, மாப்பிள்ள என்னமா சொன்னாரு? மனசு மாறிட்டாரா? சத்யா மாப்பிள்ள என்னமா சொல்லி அனுப்பிச்சாரு? கொஞ்ச நாள் அம்மா வீட்டுல இருந்துட்டு வந்து சொன்னாரா? கொஞ்ச நாள் இல்ல மாமா, நிரந்தரமாவே இருன்னு சொல்லிட்டாரு. சத்யா அசோக் எல்லாத்தையும் சொன்னாமா, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்ததுமா. சத்யா அண்ணே. சம்பூர்ணம் திலகா என்னம்மா இதெல்லாம்? மாமா பிரகாஷ்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு.
இல்லாம பண்ணியோ உனக்கு இனி வாழ்க்கையில இடம் இல்ல. என்ன ஒரு தடவை செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.